ஹாய் காய்ஸ், இந்த மேட்சை பாருங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹேக்கர் வந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் அலைவு பாருங்க, 11 அலைவு லாஸ்ட் ஜோனில் நாங்கள் மட்டும்தான் இருக்கமே. ஓகேடா, அப்போ மிச்சம் இருக்க 8ல் எத்தனை பேர் ஹேக்கர்னு கேட்டால் 2 ஸ்குவாட் ஹேக்கரு. ஸோ கடைசி நேரத்தில் அந்த 2 ஸ்குவாட் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஹேக்கர் டீமா, அந்த 2 ஹேக்கர் டீமா, இல்லை நாங்கள் இந்த மேட்ச் புயா அடிக்கிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். 11 அலைவில் எப்படி காரெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் பயங்கரமாக இருந்துச்சு. லாஸ்ட் ஜோனில் எவ்வளோ கார் வருது பாருங்கள். நீங்கள் மேப்பையும் பாருங்கள், ரெட் ஆட்லாம் எவ்வளோ காட்டுதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே பயங்கரமாக இந்த மேட்ச் இருக்க போது, இந்த மேட்சை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தேன், வந்தான் இங்கே உட்காந்தான், அப்படியே கல்லுக்குள்ளே போயிட்டான். லேண்ட்மேன் எங்கே வெடிக்க போகிறீங்களா இப்போ? என்னென்ன கண்டுபிடிக்கிறீங்க? உள்ளே இருக்கான், உள்ளே இருக்கான், உள்ளே இருக்கான். இப்போ பாருங்கள், லைஃப் குறையும் பாருங்கள். அவனை பாருங்கள், என்ன அடிக்கிறான் பாருங்கள், என்ன அடிக்கிறான் பாருங்கள். பார்த்தீங்களா இல்லையா, என்ன அடிப்பான் பாருங்கள். எனக்கு உழுந்துருச்சுடா. யாரா நீங்க? ஸோ இந்த ஹேக்கர் வந்த மேட்ச்சையும் நான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்ல இவன் எப்படி பூயா அடிச்சானா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாதிரி ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் இந்த வீடியோவில் இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்க போகுது. அதே மாதிரி நம்ம நடத்துகிற டோர்னமெண்ட்டில் நீங்கள் எதுவும் ஜாயின் ஆகணும்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் சொல்லிடுறோம். இந்த சீசனில் நான் பார்த்தீங்கன்னா சிங்கமங்கலில் ப்ளே பண்ணது, கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கில் நல்ல பாயிண்ட்டில் இருந்தோம். ஒயிட் ஈகிள் ப்ரோ மட்டும் இந்த மேட்ச்சில் வந்து கிராண்ட் மாஸ்டர் இருந்தாலும் நினைக்கிறேன். அலைவெல்லாம் பார்த்துக்கோங்க, ஜோனெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சீசனில் அப்படி என்னடா முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஸ்கோர் தான் உங்களுக்கு பாயிண்ட்டே ஏறும். நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணணும்னா ஒரு மேட்ச்சுக்கு கிட்டத்தட்ட 5-6 கில் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரேங்க் புஷ் ஆகும். ஸோ அப்படி பார்க்குறப்ப நீங்கள் நிறைய டேமேஜும் கொடுக்கணும், கில்லும் உங்களுக்கு ஈஸியாக வரணும்னா நான் சொல்கிற கன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது என்ன கன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் இருக்க கார்க்கு, டிராகன் ஓவோ, எஸ்கேஎஸ், கிரௌஸ் தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் உங்கள்கிட்ட M1887 கல்லி ஸ்கின் இல்லை, அதே மாதிரி M10 ஸ்கில்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 1 எடுக்கலாம். ஸோ மேக்ஸ் 1 பொறுத்தளவு நீங்கள் அடிக்கிற புல்லட் எல்லாமே கரெக்டாக நச்சுன்னு போடும், செதறும் செதராது. M10லாம் பார்த்தீங்கன்னா ரீலோடு பண்ண ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி M1887 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு சில டைமில் இதில் 2 புல்லட் கரெக்டாக போடும், ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா 2 புல்லட் கரெக்டாக போடாது. பட் இந்த மேகை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அடித்தாலும் உடம்புல போடும். ஸோ இந்த இடத்துல கூட பாருங்கள், நான் ஒரு ஸ்குவாடே முடிச்சிடும் அந்த மேகை வச்சு. நீங்கள் வேணால் அந்த இடத்துல பார்த்துருக்கலாம், அடித்த ஒரு ஒரு அடியுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போடும் எனிமையை ஏற விட்டு. ஸோ நீங்கள் மேக யூஸ் பண்ணுறப்ப என்ன ஒரு சிக்கல் ஏற்படும்னா மேகோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல வேணாமா, டேமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்கும். பட் நீங்கள் அடிக்கிறத பொறுத்து இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 2 புல்லட் அடிச்சுட்டு 3வது புல்லட் பார்த்தீங்கன்னா தலைக்கு ஏற்றிடணும். அப்படி இருந்தால் இந்த மேகை பார்த்தீங்கன்னா நீங்கள் தரமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹேக்கர் அந்த மேட்ச்சை பார்க்க போறீங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஜோனில் விரித்தனமாக இருக்க போது, கிட்டத்தட்ட எங்கள் ஸ்குவாட் மட்டும் தான் பிளேயர் ஸ்குவாடாக இருக்கும், மிச்சருக்கு 2 ஸ்குவாடுமே ஹேக்கர் ஸ்குவாடாக இருக்க போது எல்லாருமே பூமிக்குள்ளேருந்து உருவாங்க பாருங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹேக்கரை ஃபஸ்ட்டாக பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சில் ஹேக்கர் தான் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் இப்போ கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பாருங்கள், நான் லைட்டாக பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப மூக்கெல்லாம் காட்டுச்சு, இரண்டாவது பார்த்தா ஜீப்பை பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஸோ சாரி, அந்த வந்து கிரவுண்டில் போயிட்டு இருக்கு. ஸோ மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜீப்பை ஓட்டிட்டு போகிறாங்க. என்னடா இங்கே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, ஹேக்கர் இருக்காங்க ப்ரோ, கண்டிப்பாக அந்த மேட்ச் எப்படியாச்சும் புயா அடிக்கும் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பொறுத்து இருந்து பாருங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு நெட்டு போயிடும், நான் கூட இந்த மேட்சை வேஸ்ட்டாக போயிருந்தா நினச்சேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் போயிட்டே இருந்துச்சு. 27 அளவு இருக்குது பாருங்கள் இந்த ஜோனில், எனக்கு பார்த்தீங்கன்னா கில்லே வராது, நான் ஒரு கில் தான் எடுத்துருப்பேன், கடைசி வரைக்கும் ஒரு கில் தான் எடுத்துருவேன். டேமேஜ் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், பட் என் டீம்மேட்டை ஏறி ஏறி கில் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்க போது. சரி, ராத்து பார்த்தீங்கன்னா நாக் ஆகிடும், ஸோ ஸ்பீடை கொண்ட ராத் தான் விளாண்டுட்டு இருந்தான். கிட்டத்தட்ட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா சைன் டேலைட்லாம் வாங்கி மாஸ்க் காட்டிகிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது, காலங்கள் நடக்கட்டும். ஸோ நடக்க வேண்டியது நடந்தான் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நானும் போயிடுவேன், டக்கு நெட் ஆஃப் பண்ணிடுவேன். ஸோ நெட் ஆஃப் பண்ணு சொல்ல முடியும், மைக் ஆஃப் பண்ணிடுவேன், நெட் அப்போ தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் மொபைல் டேட்டாக் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ஒய்ஃபைல இருந்தனால கரண்ட் போனால் அப்படி ஆணுச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு, ஏன்னா அந்த மேட்ச் நாங்கள் பூயா அடிக்கிட்டு இருந்தோம். 12 அளவு கிராண்ட் மாஸ்டர் புஷி நடந்துகிட்டு இருக்கப்ப
இப்போ பாருங்க இந்த ஜோன்ல கிட்டத்தட்ட 9 பேர் இருக்காங்க இப்போ ஹேக்கரை பாருங்க இங்க ஒரு இவங்க ஒரு ஸ்குவாட் இன்னொரு ஸ்குவாட் பாத்தீங்க கீழே இருந்து எலிமினேட் ஆக போறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஹேக்கரை பாருங்க கிட்டத்தட்ட எப்படி எங்களை ரெண்டு பேரும் அடிக்கறான்னு சொல்லிட்டு கீழே போயிடு மேலே வரான் கிட்டத்தட்ட வந்து மண்ணுக்குள்ள போயிடு மறுபடியும் மேலே வந்துட்டே இருக்கான் இப்போ என்ன எப்படி நாக் பண்ணுவான்னு மட்டும் பாருங்க இங்க பாருங்க என்னைய நாக் பட்டா அப்ப ஒயிட் ஹில் ப்ரோ நாக் ஆயிடுறாரு பாருங்க இன்னொரு ஸ்குவாட் பார்த்து கீழே நாக் ஆயிட்டாங்க சோ இன்னொரு ஹேக்கர் ஸ்குவாட் நினைக்கிறேன் இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஐ திங்க் அவன் ஜோன்ல கூட எலிமினேட் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு என்னடான்னு பாத்துக்கிட்டு இருக்கவே பாத்தீங்கனா எங்களுக்கு போயே வந்துச்சு உண்மையிலேயே பாத்தீங்கனா அந்த மேட்ச் திக்கு திக்குன்னு போன மேட்ச் உண்மையிலேயே பயங்கரமான மேட்ச் ஆனது सो नेक्स्ट हैकर मैच பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன மட்டும் பாருங்க கிட்டத்தட்ட 11 அலைவு இருக்கு லாஜோன்ல லாஜோனை பொறுத்தளவு எப்படி ப்ளே பண்ணலாம்னு சொல்லிருக்கேன் சோ லாஜோனை பொறுத்தளவு நீங்க என்ன பண்றீங்கன்னா முடிஞ்சால ஜோனை ஒட்டியே தான் போணும் உங்கள்ட்ட நிறைய குளூவால் இருந்தா மட்டும் ஜோனுக்கு உள்ள போங்க ஏன்னா நிறைய அலைவு இருக்கப்பலாம் சோ இந்த மாதிரி தான் நீங்க போணும் கம்மி அலைவு இருந்தா கூட பரவாயில்ல லாஜோன்ல இந்த மாதிரி 10 அலைவு இல்ல 9 அலைவு இந்த மாதிரிலாம் இருந்தா மேக்ஸிம் ஜோனை ஒட்டியே போங்க ஏன் இந்த மாதிரி இருக்கணும் மேக்ஸிம் ஒரு டீம்ல நிறைய பேர் ஜோன் சோரிய பண்ணுவாங்க சோ வந்து நிறைய டீம்ல வந்து ஜோன் சோரிய பேர் ஒரு ஆள் பண்ணுவாங்க அப்படி இருக்கப்ப லாஜ் ஜோன்ல பாத்தீனா ரிவைவ் பண்ணிட்டே இருப்பாங்க சோ அதனால தான் பாத்தீனா இப்பலாம் லாஜ் ஜோன்ல நிறைய பேர் இருக்காங்க 3rd ஜோன்லயே பாத்தீனா 30 அளவுலாம் இருக்கு சோ இதான் முத காரணமே முன்னெல்லாம் பாத்தீனா அவ்வளவுலாம் இருக்கவே மாட்டாங்க நார்மலா பாத்தீனா டெத் ஆயிட்ட டெத் ஆயிர மாதிரி இருந்துச்சு பட் இப்போதான் பாத்தீனா அந்த ரிவைவ் மிஷன் அதுதின் கொண்டு வந்துட்டாங்கல சோ அப்படி தான் இருக்கும் முடிஞ்சால லாஜ் ஜோன பொறுத்தல உங்களுக்கு இருக்குறத வச்சு நீங்க ஆட பார்க்கணும் நீங்க லூட் எடுக்கவே அவசரமே பட கூடாது நீங்க லூட் எடுத்தா டெத் ஆயிருவீங்க அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீனா CR7 யூஸ் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி CR7 நான் யூஸ் பண்ணாம இருந்தால கண்டிப்பா பாத்தீனா டெத் ஆயிருப்பேன் நீங்க முடிஞ்ச அளவு பாத்தீனா CR7 யூஸ் பண்ணலாம் உட்காந்து யூஸ் பண்ணலாம் உங்க கையில தான் இருக்கு அலா கே கேரக்டர் நீங்க ஜோன் சோரிய பண்ற மாதிரி இருந்தா எடுத்துக்கங்க மத்தபடி அட்டாக்கிங் எடுத்துக்கிட்டா நீங்க CR7 உட்காந்து யூஸ் பண்ணுங்க சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன இருந்த நான் நேரே தூக்கிப்பட்டேன் இதே மாதிரியே தான் உங்கள்ட்ட லார்ஜ் உள்ள கிரெனேட் இருந்தாலும் சரி க்ளூவால் இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி மேக்ஸிமம் அடிக்க பாருங்க நீங்க கிளியரா ப்ளே பண்ணாலே போதும் எந்த லார்ஜ் ஜோனா இருந்தாலும் நீங்க அசால்ட்டா போய் எடுத்துறலாம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஹேக்கர் அந்த மேட்சை பார்த்துட்டு போங்க சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஹேக்கர் மேட்ச் இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா நிறைய ஒன் டாப் விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம ஹேக்கருக்கும் ஒன் டாப் அடிக்கலாம்னு பார்ப்போம் பட் அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க சோ இன்ட்ரோல கூட நீங்க பாத்துருக்கலாம் பட் அந்த இடத்துல என்ன நடச்சுன்னு மட்டும் பாருங்க ஹேக்கர் போய் அடிச்சானா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒன் டாப் அடிச்சிருந்த போட்டு போயிட்டு இருப்பேன் சோ இந்த இடத்துல போறப்பதான் ஒரு சம்பவமே நடக்கும் ஹேக்கர்னு நாங்களே இப்பதான் பார்த்தோம் சோ இந்த இடத்துல போறப்ப ஒருத்த கல்லுக்குள்ள போயிட்டு உட்காந்துருப்பான் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல சோ நானும் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஓடிட்டு இருந்தேன் ஒருத்த போய் பாருங்க சும்மா பேய் மாதிரி ஜம்ப் பண்ணி பாத்தீங்கன்னா கல்லுக்குள்ள உட்காந்துருவான் எனக்கே பண்ணா வச்சு சரினு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சாட்டறிஞ்சு போயிட்டோம் சோ ஷார்ட் ரேஞ்ச் போய் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாருங்க என் டீம்மேட் எல்லாருமே இவங்க எல்லாருமே வந்து லேண்ட்மேன் வைக்க சொன்னேன் அதே மாதிரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லேண்ட்மேன் வச்சாங்க என்ன பாத்தீங்கன்னா லேண்ட்மேன் கிடையாது சோ கிரேன் எல்லாம் தூக்கி போட்டு உன்னை எப்படியாச்சும் கில் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தோம் சரி வெளில வருவோம் அடிப்போம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தோம் பட் அங்க என்ன எனக்கு பாத்தீங்கன்னா டிராப்பை போட்டு மோசம் பண்ணிடுவாங்க சரி இவன் என்ன பண்ணலாம் எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்ப சுத்தி நின்றுகிட்டே இருந்தோம் லேண்ட்மேன் மறுபடியும் வச்சுக்கிட்டு எமோட்லாம் போடுறப்பதான் வந்து எமோட் போடுறப்பே உள்ளேந்து அடிச்சான் சோ இவனை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேர் வச்சிருவோம் ஸ்டோன் ஹேக்கர்னு பேர் வச்சிருவோம் சோ இவன் என்ன பண்றானே தெரியல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹேக்கர் மேட்சோட இந்த வீடியோ முடிய போகுது அப்புறம் நம்ம சேனலுக்கு நீ எது புதுசா இருந்தா மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இதுக்கப்புறம் தரமா நிறைய கண்டென்ட்ஸ் வரப்போகுது கிராண்ட் மாஸ்டர் கண்டென்ட் வரப்போகுது எக்கச்சக்கமா வரப்போகுது அதனால யோசிக்க வேணாம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோல ஏதாவது நீ கத்துக்கிட்டாலும் சோ இந்த வீடியோ ஃபன்னா இருந்தாலும் என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் சோ இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட் சொன்ன பார்த்தீங்களா அது வந்து கூடிய விரைவில் வந்து நம்ம நடத்துவோம் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிக்கலாக போயிட்டு இருக்கு ஸோ ஒரு 2 or 3 days பண்ணுவோம் ஸோ வந்து இந்த வீடியோ முடிய போது அவ்வளோதான் கை சாப்பிடுவோம் நீ எதுவும் நட்டு பேசணும் ஆசைப்பட்டால் மறக்காம பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் எமோட்டை போட்டு இவங்களை அடிக்கலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன் பட் இவன் என்ன பண்ணுவானா நம்மளை பேட்டில் வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான் இங்கே பேட்டு தெரியுது பாருங்க சரி நம்ம மறுபடியும் மெட்கிட்ட போட்டு எமோட்டை போடுவோம் மறுபடியும் அடிக்கணும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என் டீமேட் ஒரு சம்பவம் பண்ணுவாங்க தெரியும் பாருங்க நான் பார்த்தீங்கன்னா ட்ராப் உங்களுக்கு மேலே தெரியும் பட் நான் பார்த்தீங்கன்னா அதை கவனிக்கவே இல்லை நான் பார்த்தீங்கன்னா எமோட் போட்டுக்கிட்டே இருந்திருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக எனக்கு ஒரு சத்தம் மட்டும் கேட்டுச்சு டே ட்ராப் போட்டால் உன்னை கில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பட் நீங்கள் போட்ட ட்ராப்பை என்ன கில் எடுக்க தான் என்னையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க நான் கூட ஹேக்கர் கில் எடுத்து ஸோ எதுவும் வீடியோ போடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஹேக்கர் வரட்டும்னு சொல்லிட்டு பட் இங்கே நடந்ததே வேற நான் பார்த்தீங்கன்னா மேலே எனிமின்னு சொன்னேன் மேலே அடிச்சுக்கிட்டு இருப்பா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மண்டல ஒரு ட்ராப் விழுவும் பாருங்க நான் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிடுவேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஃபன் எமோட் போட்டு என்ன கில் எடுத்துருவாங்க ஸோ ட்ராப் பார்த்தீங்கன்னா மண்டல வந்துருச்சு நான் பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் போட்டுருவாங்க அந்த ஹேக்கர் எலிமினேட் ஆனா இல்லை செத்தானா ஒன்றுமே தெரில ஸோ லாஸ்ட்ல கூட ஹேக்கர் இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்பெக்டேட் பண்ணிட்டே இருந்தோம் பட் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வரவே இல்லை ஸோ என் டீமேட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கில் எடுத்துருவாங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ லைக் கொடுக்காம இருந்தால் அப்படியே லைக் கொடுத்துருங்க ஸோ இந்த வீங்க டீம் பார்த்தீங்கன்னா போய் அடிச்சிடும் ஸோ பை 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 கைஸ் விக்டரி ஆர் லாஸ் ட்ரை யுவர் பெஸ்ட்